திரு அடிகளார் அவர்கள் இந்த மேடையில் கம்பீரமாக பேசினார்கள். தோழர் கே பி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுரை. காரணம், இது ஒரு மதசார்பற்ற மேடை என்பதனை அடிகளாரை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் நாட்டு மக்களுக்கு காட்டியிருக்கிறீர்கள். நம்மை பார்த்து சமயத்திற்கு எதிரானவர்கள், மதத்திற்கு எதிரானவர்கள் என்பதற்கு பதில் சொல்லுவதற்கு அடிகளார் அவர்கள் ஒரு சிறந்த சான்றாக அதை மறுப்பதற்கு இங்கே எழுந்தருளியிருக்கிறார். மத சார்பின்மை என்பது மதங்களுக்கு எதிரான ஒரு அணி அல்ல, அது மதவாதத்திற்கு எதிரான ஒரு அணி என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், ஒரே வரியில் சொன்னார், மகாத்மா காந்தி ஒரு இந்து, கோட்ஸே ஒரு இந்துத்துவவாதி என்று இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொன்னார். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதனை அழகாக எடுத்து சொன்னார்கள், நாங்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, மதவாதத்திற்கு எதிரானவர்கள் என்பதனை ஒரு பொது மேடையிலே அவர்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினார். மதசார்பற்ற அணி தன்னுடைய நிலையிலிருந்து மாறிவிட்டதாக யாரும் கூறக்கூடாது, யாரும் நினைக்கக்கூடாது. மதசார்பற்ற அணி மதங்களுக்கு எதிரானது அல்ல, ஏனென்றால் அது இருக்கிறது. ஆனால் மதத்தில் இருக்கிற தவறுகளுக்கு எதிரானது, மதத்தில் இருக்கிற பிற்போக்குத்தனத்திற்கு எதிரானது என்பதற்காகத்தான் அந்த மத எதிர்ப்பு என்பதனை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மத சார்பற்ற அடிகளார் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார், கடவுள்கள் எல்லாம் இடதுசாரிகள், ஆனால் அர்ச்சகர்கள் எல்லாம் வலதுசாரிகள் என்று சொன்னார். அதை விட அதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை என்ன தர முடியும்? இன்றைக்கு இந்த மேடையில் பேசிய அனைத்து தோழர்களுமே, ரவிக்குமாராக இருந்தாலும் சரி, சண்முகமாக இருந்தாலும் சரி, வேறு சில தோழர்களும் அரசியல் சட்டத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். அரசியல் சட்டம் சொல்லியவற்றை எல்லாம் செய்தாலே நாட்டில் இருக்கிற பல குறைபாடுகள் தீரும் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். ஆனால் அந்த அரசியல் சட்டத்தையே அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதாவும் தோன்றியிருக்கிறார்கள். சமீப காலங்களில் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அம்பேத்கர் இயற்றிய அந்த அரசியல் சட்டத்தையே முற்றிலுமாக நீக்கி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாரணாசியிலே ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் புதிய அரசியல் சட்டத்தை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளுக்கெல்லாம் சம்பட்டி அடி கொடுத்தது போல கர்நாடகத்திலே இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு கட்சிக்கு பதிலாக இன்னொரு கட்சி என்று யாரும் கருதிவிடாதீர்கள். இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு சித்தாந்தத்திற்கு பதிலாக வேறொரு சித்தாந்தம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் நீங்கள் எண்ண வேண்டும். ஏன்னா அந்த தேர்தலில் கர்நாடக பிரச்சனை அதிகமாக பேசப்படவில்லை, இந்திய பிரச்சனை பேசப்பட்டது. இந்தியாவில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது பற்றி பேசப்பட்டது. இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வாறு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை மக்களுக்கு அவர்கள் வழங்கினார்கள். எனவே அந்த வெற்றி என்பது ஒரு சித்தாந்த வெற்றி என்பதனை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உழைக்கிற மக்களுக்காக போராடுகிற ஒரு அரசியல் இயக்கம். இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த கூட்டம் என்பது ஒரு அமைப்பு ரீதியாக வந்திருக்கிற கூட்டம், ஒரு லட்சியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் திரள். எனவே இந்த கூட்டத்தில் உரையாற்றுவதிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. பொதுவாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள், அவர்கள் கூட்டு சேருகிற ஜனநாயக இயக்கங்களோடும் சரி, அல்லது அவர்கள் ஆதரிக்கிற அரசாங்கங்களோடும் சரி,
பல்வேறு விதமான மக்கள் நல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்காக அவர்கள் காலம் காலமாக உழைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய பெருமை. பேரறிஞர் மன்மோகன் சிங் காலத்தில் கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்று சொல்லக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. மன்மோகன் சிங் அவர்கள் அதற்காக 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கினார்கள். ஆனால் அந்த திட்டத்திற்கு, அந்த நடைமுறைகளுக்கு, அந்த கருத்துரு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு பின்னணியிலே இருந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற எச்சூரி போன்ற தலைவர்கள் என்பதனை நாட்டு மக்கள் நன்கு உணர வேண்டும். அதுதான் அவர்களுடைய வெற்றி. அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடதுசாரிகள் கொண்டு வந்த இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையான மன்மோகன் சிங் அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் ஒரு உற்ற துணையாக இருந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் நாம் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா மாநிலங்களும் இருக்கிற முற்போக்கு கட்சிகள், ஜனநாயக கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் அவர்களுக்குள் இருக்கிற சிறு சிறு வேறுபாடுகளை மறந்து மதசார்பின்மை என்கின்ற ஒரு நேர்கோட்டில் ஐக்கியமாகி இருக்கிறார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பல்வேறு சித்தாந்தங்களில் மாறுபட்டவர்கள். விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் பல்வேறு சித்தாந்தங்களில் மாறுபட்டவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பல விஷயங்களில் வேறுபாடுகள் உண்டு. ஆனால் எல்லோரும் ஓரணியில் இருக்கிறார்கள் என்றால் அது பதவிக்காக அல்ல, கேவலம் தேர்தல் வெற்றிக்காக அல்ல. இந்த தேசத்தை மோசமானவர்கள் கையில் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக RSS போன்ற, பாரதிய ஜனதா போன்ற காலசக்கரத்தை பின்னோக்கி சுழற்றுகிற பிற்போக்குவாதிகளிடம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இணைந்திருக்கிற கைகள் என்பதனை இன்றைக்கு நாம் உணர வேண்டும். நமக்கு எதிராக இருந்த மேற்கு வங்கத்தினுடைய அரசு மம்தா பானர்ஜி இன்றைக்கு தன்னுடைய நிலையை கொஞ்சம் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? நாம் செல்லுகிற பாதை சரியாக இருக்கிற காரணத்தினால், நாம் ஒரு லட்சிய பாதையில் நடைமுடுகிற காரணத்தினால், இரத்தம் சிந்தி நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் போராடுகிற காரணத்தினால் அவர்களுக்கு மக்கள் அழுத்தம் வருகிறது, நீங்களும் அந்த அணியில் போய் சேருங்கள் என்கின்ற அழுத்தம் வருகிறது. அதனுடைய விளைவுதான் சில மாநிலங்களில் சில கட்சிகள் நம்முடைய மதசார்பற்ற அணியை ஆதரிப்பதற்கு. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எந்த ஒன்றை செய்கிற விதத்திலோ, எந்த ஒன்றை சிந்திக்கிற விதத்திலோ அவர் வந்து மிகச்சரியாக சிந்திக்கிறார். அவருடைய நடவடிக்கைகள் மிகவும் அளவான, அதே நேரத்தில் மிகவும் பாராட்டக்கூடிய நடவடிக்கைகள். காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி என்கின்ற பேச்சு ஏற்பட்ட பொழுது அவர் சொன்னார், காங்கிரஸ் இல்லாத ஒரு அணி என்பது கவைக்கு உதவாது, அதனால் எந்த விதமான பலனும் கிடையாது, நாங்கள் அதனை ஆதரிக்கவில்லை என்கின்ற வெளிப்படையாக இந்த சமூகத்திலே பிரகடனப்படுத்தியவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதனுடைய விளைவுதான் 6 மாதங்களுக்கு பிறகு மம்தா பானர்ஜி போன்றவர்கள் அந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள். எனவே தோழர்களே, சுதந்திர போராட்ட காலத்தில் பல்வேறு விதமான சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும், அவர்கள் நாட்டு நலனை விரும்புபவர்களாக இருந்தால் ஒன்றுபட்டு நின்றார்கள். அதே போன்ற ஒரு நிலை இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு தமிழகம் வழிவகுக்கிறது, இன்றைக்கு கர்நாடகமும் வழிவகுத்து காட்டியிருக்கிறது. இங்கே பேசிய அனைத்து தோழர்களுமே இந்த அற்புதமான கருத்தை திரும்ப திரும்ப சொன்னார்கள். காலமெல்லாம் உழைத்து ஊருக்கு கொடுத்து விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய கூட்டம் என்பதனை வெவ்வேறு பாஷையில் எல்லோரும் சொன்னார்கள். இந்த மக்களுக்காக நாம் உழைக்கிறோம்,
இந்த மக்களுக்காக நாம் ஆர்ப்பரிக்கிறோம். இந்த மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செயல்படுகிறோம். அதுதான் நம்முடைய அணியினுடைய சிறப்பான அம்சம். இந்த மாபெரும் மாநாட்டிற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.